மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏழு அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இணைந்து வரும் செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் ஜால்நகரில் வைபவ ரீதியாக கையெழுத்திட்டிருந்தார்கள் முள்ளிவாய்க்கால் இனப்பெடுகொலை நிகழ்ந்ததை தொடர்ந்து தமிழ் மக்களின் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலம் தமிழ் தேசியத்தை வீரியத்துடன் முன்னிறுத்த முடியும் என்ற அறிவார்த்த கருத்தியல் முன்னெழுந்தது மேற்படி இது கையெழுத்தாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் செயல் வடிவம் பெறும் நிலையை எட்டியிருக்கின்றது ஈழத்தமிழரின் சுயநிர்ணய உரிமைக்கான ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடக்கப்பட்ட பின்னர் தமிழ் சின்னாபின்னமாக்கப்பட்டு சிதவடைந்து விட்டது இந்த நிலையில் தமிழ் மக்கள் மீண்டெழுவதற்கான வழிவகைகள் பற்றி ஒரு தெளிவான பார்வை தமிழ் அரசியல் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டுமானம் செய்ய முடியும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த கருத்து நிலை செயல் வடிவத்துக்கு வருவதற்கு பதினைந்து ஆண்டுகள் தேவை பட்டது என்பது தமிழ் அரசியல் தளத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கிய திருப்பமாக அமைகின்றது எம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் எதையும் ஆக்க முடியும் இல்லாத ஒன்றை பற்றி ரம்யமான கற்பனையில் கோட்டை கட்டுவதை விட எம்மிடம் இருப்பதை வைத்து சூழலுக்கு பொருந்ததாக நாமது தேவையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் இது தமிழ் அரசியல் பரப்புக்கு மிக முக்கியமான அகர வரிசை இன்று ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தமிழர்கள் புத்திபூர்வமாக சிந்திக்க நாம் எங்கு கொண்டு வந்து நிற்கப்பட்டு இருக்கின்றோமோ அங்கிருந்து அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்க முடியும் முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு பின்னர் நாடாளுமன்ற அரசியலுக்குள் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற முடியாது என்று மிக தெளிவாக தெரிந்தாலும் இன்றுள்ள இன்றுள்ளதார்த்தம் இலங்கை அரசியல் ஜாப்புக்குள் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகளை தேடுவதும் அதில் இருந்து தமிழ் மக்கள் தம்மை காத்து கொள்வதும் ஆகும் நிலம் மக்கள் அரசாங்க இறைமை என்று நான்கு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக கொண்ட ஒரு அமைப்பையே அரசு எனப்படுகின்றது அரசு என்பது எப்போது ஒடுக்குமுறை இயந்திரமாகவே தொழில் அது மக்களை ஒடுக்குவதற்கான ஆயுதப்படையை கொண்ட நிருபர் என்பர் அது தனது கட்டளைக்கு கீழ்படியாத மக்களை தயவு தாட்சனை இன்றி அடக்கியொடுக்கம் இத்தகைய அரசு தன்னை நிர்வகிப்பதற்கு வழிகாட்டியாக உருவாக்குகின்ற ஒழுக்க விதிகளை அரசியல் ஜாப்பு என்கின்றோம் இந்த அரசியல் ஜாப்பு என்பது ஒரு தத்துவ உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் இந்த அடிப்படையில் காலனித்துவ காலத்துக்கு முன்னிய காலத்தில் இரண்டு தேசிய அரசுகள் இலங்கை தீவில் இருந்தன ஆனால் காலனித்துவத்தின் பின்னான அரசியல் இலங்கை தீவில் ஜனநாயகம் அடிப்படையில் பெரும்பான்மை இனவாத மேலிருந்து ஒரு இனவாத அரசாக இலங்கை தீவு அரசு உருப்பெற்றுவிட்டது அந்த அரசு சிங்கள பௌத்த அரசாகவே நிலை பெற்றுவிட்டது அடிப்படையிலேயே இயங்கும் இத்தகைய இலங்கையின் சிங்கள அரசியல் தம்ம தீப கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது ஒற்றை ஆட்சியை பெரும்பான்மை இனவாத அடிப்படையிலேயே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சிங்கள மொழியையும் பௌத்த முதன்மைப்படுத்துவதாகவும் இந்த தீவு அவர்களுக்கு உரித்தானது என்ற அடிப்படையிலான ஒழுக்க விதியையே பிரதானமாக கொண்டிருக்கும் நடைமுறையிலும் அதனையே அது பிரயோகிக்கும் ஆயினும் ஜனநாயகம் மனித உரிமை சர்வதேச நியமனம் என்பவற்றுக்கு கட்டுப்பட்டது போன்று ஏனைய அளவால் ஒரு சிறிய தேசிய இனங்களையும் மதங்களையும் அவர் அரவணைப்பதற்கான விதிகளும் உபவிதிகளும் வார்த்தை ஜாலங்களால் சோடிக்கப்பட்டிருக்கும் அவை வரும் எழுத்து வடிவம் மட்டும் பதியப்பட்டிருக்கும் ஆனால் அவை நடைமுறையில் அரச இயந்திரங்களினால் பின்பற்றுவது கிடையாது ஏனெனில் அதி அரசதிகாரம் பெரும்பான்மை வாதிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அறிவால் சிறிய தேசிய இனங்கள் இங்கே அடக்கப்படுவதையே தனித்துவமான இந்த அரசு கொண்டிருக்கின்றன அதுவே சிங்கள பேரினவாதத்தின் விருப்பமாகவும் கோட்பாடாகவும் அமைந்திருக்கின்றது ஈழத்தமிழர் நடத்திய ஆயுதப் போராட்டம் என்பது சிங்கள பெரும்பான்மை இனவாதத்தை எதிர்த்து அதன் அரசியல் யாப்பை எதிர்த்து மறுதளித்து தமிழ் மக்களுக்கு உரித்தான சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தமிழ் மக்கள் இழந்து போன தமது அரசை மீளப்பெறுவதற்குமாகத்தான் ஆயுத போராட்டம் கடந்த காலத்தில் தமிழர் தாயகத்தின் பெரும்பான்மை நிலம் நிலத்தின் நிறைமை போராட்ட தரப்படும் என்று இருந்தது அந்த காலகட்டத்தில் போராட்ட தரப்பு இலங்கை அரசின் தேர்தல்களை புறக்கணித்தது அல்லது பகிஷ்கரித்தது அவ்வாறு அவர்கள் பகிஷ்கரிப்பதன் மூலம் சிங்கள தேசத்தின் நிறமையும் சிங்கள தேசத்தின் அரசியல் ஜாப்பும் தமிழர் தேசத்தில் செல்லுபடியற்றது அற்றது என்பதை வழிகாட்டியது மொழிவாய்க்காலுக்கு பின்னர் இலங்கை தீவின் தமிழர் தாயக பரப்பின் இறைமையை சிங்கள தேச அரசிடம் இருந்து சென்றுவிட்டது இந்த நிலையில் சிங்கள அரசின் ஜாப்பு வீட்டுக்குள் நின்று கொண்டுதான் இப்பொழுது தமிழ் மக்களுக்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது இந்த பின்னணியில் தான் இலங்கையின் அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் விருப்பை புறம் தள்ளுவதாகவே அமையும் ஆயினும் ஜனநாயக நடைமுறை என்ற அடிப்படையில் இலங்கையின் அரசியல் யாப்பே அரசு இயந்திரத்தை வழிநடத்துகின்றன என்பதன் அடிப்படையில் சிங்கள அரசுக்குள் அகப்பட்டு உள்ள தமிழ் தேசிய இனம் அந்த சிங்கள அரசின் ஜாப்பாகிய வழிகாட்டு வழிகாட்டி தத்துவத்தின் தமக்கு சாதகமான தமக்கு ஏற்றவாறு பயன்படுத்தக்கூடிய ஓட்டிகளை கண்டறிவதும் அவற்றை பயன்படுத்துவதும் அவசியமாகும் எனவே எதிரணியின் கோட்பாட்டுக்குள் புகுந்து அதாவது கோட்டைக்குள் புகுந்து எதிரணியை திரகடிக்கும் தந்திரோபாயத்துடன் அடிப்படையில் இலங்கை அரசியல் ஜாப்புக்குள் நாம் இவற்றை பயன்படுத்த முடியுமோ அவற்றை பயன்படுத்த வேண்டும் நெல் வயலில் களை பிடுங்க வேண்டுமாக இருந்தால் வயலுக்குள் இறங்கித்தான் பிடுங்க வேண்டுமே ஒழிய வயல் வரம்புக்கு மேலொன்றோ வெளியில நின்றோ களைகளை பிடுங்க முடியாது இலங்கை அரசியல் ஜாப்புக்குள் ஈழத்தமிழர் இறங்கி நின்றுதான் இலங்கையின் அரசாங்கத்தை சிங்கள அரசியல் தலைவர்களை சவாலுக்குட்படுத்தி நெருக்கடிக்குள்ளாக்க முடியும் எதிரியை நெருக்கடிக்குள் தள்வதன் மூலம் அவனிடமிருந்து நமக்கான அரசியல் நலன்களின் ஒரு பகுதியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் தான் இலங்கையின் அரசியல் ஜாப்புக்குள் இலங்கை ஜன இருக்கின்ற இருக்கின்றி பெரும்பான்மை என்ற விடயத்தை இன்று சிங்கள தேசத்தின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேல் எதையாவது பெற முடியவர்களாக உள்ளனர் எனவே இப்பொழுது சிங்கள தலைவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு மிக அவசியமாக உள்ளது தமிழ் மக்களின் வாக்குகள் இன்று இன்றைய நிலையில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் அருதி பெரும்பான்மையை பெற முடியாது அதே நேரம் சுதறி கிடக்கின்ற தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதும் ஒரு ஐக்கியத்தை நிலைநாட்டுவதற்கும் தமிழ் மக்களின் வாக்குகளை ஒன்று குவிப்பதும் தமிழ் தேசியத்தை மீள கட்டுமானம் செய்வதற்குமான ஒரு வாய்ப்பாகவும் ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் பயன்படுத்த முடியும் இலங்கை அரசியல் வரலாற்றில் எந்த சிங்கள தலைவர்களும் தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இந்த நிமிடம் வரை நிறைவேற்றியது கிடையாது அதே போலவே சிங்கள தலைவர்களை அண்டை நாட்டுக்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது கிடையாது ஐநா மனித உரிமை மன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றியது கிடையாது இங்கே சிங்கள ராஜதந்திரம் என்பது அப்போதும் வாக்குறுதிகளை கொடுப்பதும் பின்னர் காலத்தை இழுத்தடித்து செய்து வாக்குறுதிகளை மறக்கடிக்க செய்வதும் தான் அவர்களுடைய தந்திரம் இலங்கை ஜனாதிபதி ஆட்சி முறைமை என்பது இலங்கை தீவின் ஒற்றை ஆட்சியை வலுப்படுத்த ஒரு முறைமையே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதே நேரத்தில் உலகின் அரசியல் தலைவர்கள் யாருக்கும் இல்லாத நிறைவேற்ற அதிகாரம் என்ற அதிகாரத்தை குவித்து நிறைந்த ஒரு பதவி நிலையாகவும் இது விளங்குகின்றது இலங்கை ஜனாதிபதி நினைத்தால் இலங்கை நிர்வாக விடயத்தை உடனடியாக மாற்றி அமைக்க முடியும் அவ்வாறு தமிழ் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியையும் அடுத்த கனமழை நிறைவேற்ற முடியும் அந்த அளவுக்கு இலங்கை ஜனாதிபதிகளுக்கு அதிகாரம் உள்ளதை போன்று இலங்கை அரசு நிர்வாக கட்டமைப்புக்கு இலகுபடுத்தப்பட்ட விரிவாக செயல்படுத்தக்கூடியவாறு கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இலங்கை தலைவர்கள் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பது அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றிட முடியும் ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமான இதையும் நிறைவேற்றுகின்ற மனநிலையில் இல்லை அது பொதுவாக சிங்கள தலைவர்கள் அனைவரிடமும் உள்ள பொது புத்தியாகவும் சமூகவியலாகவும் காணப்படுகின்றது ஆகவே இனியும் சிங்கள தலைவர்களை நம்பி அவர்களுக்கு வாக்களித்து இதையும் பெறாமல் இருப்பதை விட நாமே நமக்கு என்ற அடிப்படையில் ஐக்கியம் ஒருமைப்பாடு கூட்டு என்ற முற்பரிமாணத்தில் நம்மை நாமே பலப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் சந்தர்ப்பாகவும் காலச்சூழலாகவும் அமைவதனால் இதனை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன நடக்கப்போகின்றது இந்த தமிழர் பொது வேட்பாளர் தொடர்பிலான நகர்வு என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்